அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமணிவர் அருளி செய்த சத்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். யோகியே, பறை மேலே முப்பாய் உண்டு, ஒன்றுமே வெளிப்பாழாம், அதற்கு மேலே தேகியே ஒளிப்பாழாய் நிற்கும் பாரு, சேர்ந்துமே அதை தாண்டி அப்பால் கேளு, ஊகியே வெளி ஒளிப்பாள் கூடிப்பாரு, ஒளி மூன்று வரை தாண்ட உன் மனைதான் நிற்பான், தாகியே மொழியுடையாள் தமிழின் வாசல், தாயவள்தான் பரம் அவள்தான் தாக்கிப்பாரே. மூன்று பாழ் வெளிகள் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. முதலிலே வெளிப்பாள், அதன் பிறகு ஒளிப்பாள், மூன்றாவதாக வெளி ஒளிப்பாள். இந்த மூன்றும் எது? சாமானியர்கள் புரிந்திருக்கும்படியாக சொல்லுவதென்றால், தூலதேகம், காரணதேகம், சூட்சும தேகம் என்பதான மூன்று தேகங்கள். அந்த தேகங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை பிணைத்து வைத்திருக்கின்றன என்பது அதன் ஒரு கூறு. இன்றைய விஞ்ஞானத்திலே, பிராணசிகிச்சை முறையிலே சிலர் பார்க்கும்போது ஆரா என்று சொல்லக்கூடிய உடல் பிராண வியாபிப்புகளை பற்றி பேசி வருகிறார்கள். இதை அடையாளப்படுத்தக்கூடிய புகைப்பட கருவிகளும் கூட இப்போது வந்துவிட்டன என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஆங்கிலத்திலே சொல்வதென்றால், அவுட்டர் ஆரா, இன்னர் ஆரா, ஹெல்த் ஆரா என்பதாக எல்லாம் பிரிக்கிறார்கள். வெளி வியாபிப்பு, உள் வியாபிப்பு, ஆரோக்கிய ரேகை என்பதாக எல்லாம் பிரிக்கிறார்கள். இது பற்றி நம்முடைய சித்தர் பெருமக்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை இந்த பாடல் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்பாள், ஒளிப்பாள், வெளி ஒளிப்பாள் என்பதாக இந்த மூன்று வகையான பிராணசக்தியின் வடிவங்கள் இருப்பதாகவே ஓகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். இந்த மூன்று வரைகளையும் தாண்டிவிட்டால் அதையும் கடந்து ஒன்று இருக்கிறது. அது எது? அதுதான் ஜீவன். அது தமர்வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை வாசல் கடந்து மனம் சிரத்தின் உள்ளே சஞ்சரிக்கும் போது கற்புணனாகிறது. வெளியிலே இருக்கக்கூடிய இந்த மூன்று நிலைகளும் பாழ் என்று குறிப்பிட்டுவிட்ட காரணத்தால் இவையெல்லாம் இந்த உலக மாயையிலே உன்னை சிக்க வைத்திருக்கின்றன. அது காரணமாகவே அவை வெளிப்பாள், ஒளிப்பாள், வெளி ஒளிப்பாள் என்று சொல்லப்படுகின்றன. அதன் பிறகு தமர்வாசல் கடந்து உள்ளே நுழையும் போது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கிறதே, அதே பராபரத்தின் வடிவம் என்பதாக போகமாமுனிவர் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். தாய் என்றும் போதம் என்றும் தாய்க்கே பேரு, தாபரமாம் அகண்டம் என்றது அவற்கே பேரு, ஆ என்ற அவளருகே சேர்ந்தார் போதம், அதீதமாம் தமர்க்குள்ளே சேரலாகும், தூ என்றார் கண்டார் அகண்ட வீதி, தோயமாம் ஆதி இல்லை அந்தம் இல்லை, காயென்றும் ஒருவரால் காணப்போகா, கான் என்றால் பொறியைந்தால் காணப்பொட்டாதே. தாய் என்று சொன்னாலும் போதம் என்று சொன்னாலும் அது தாயை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். தாய் என்று சொன்னால் அவளுக்கு மற்றும் ஒரு பெயர் இருக்கிறது, சக்தி என்று பெயர். சக்தி என்றால் இயங்கக்கூடிய ஆற்றல், ஆற்றலையே சக்தி என்று நாம் அழைக்கிறோம். சிவம் நிலைத்த சக்தியாகவும் சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது சுழலும் சக்தியாகவும் அகண்ட சக்தியாகவும் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் சக்தி என்று சொல்லப்படுவது சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த ஆற்றலுக்குத்தான் என்று புரிந்து கொள்ளலாம். அகண்டமாக விரிந்திருந்தாலும் அது சக்தி என்றே ஆகிறது. ஒரு இடத்திலே நின்று குவிந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்து இயங்கிக் கொண்டிருந்தாலும் அது சக்தி என்றே பெறுகிறது. எல்லாமே சக்தி தாய் என்பதையே குறிக்கிறது. இது எல்லாமே தமர்க்குள்ளே சேரலாகும். தமர் வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை வாசலிலேயே இவை எல்லாம் கலக்கின்றன. அகண்ட வீதி என்று சொல்லப்பட்டது மிகப்பெரிய பாதை, பெரும்பாட்டை, ராஜபாட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நகரத்திற்கு செல்லக்கூடிய பாதைகள் பலவாறாக இருக்கின்றன. ஆனால் பல பல சிறு சிறு பாதைகள் எல்லாமே இறுதியிலே ராஜபாட்டையிலே சென்று சேருகின்றன.
ராஜபாட்டை என்று சொன்னால் இப்போது இருப்பவர்களுக்கு புரிவதற்கு சற்று கடினம். இதை ஆங்கிலத்திலே சொல்லுவதென்றால் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே என்று குறிப்பிடலாம். இது போக சிறு சிறு ஊர்களிலிருந்து வந்து சேரக்கூடிய இணைப்பு சாலைகளையும் சிறு பாதைகள் என்பதாக குறிப்பிடலாம். ராஜபாட்டை என்பது நேஷனல் ஹைவே என்பதாக புரிந்து கொண்டால் இந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும். பல பல பாதைகளாக உடல் முழுவதும் 71,000 நாடிகளாக பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை தான் ராஜபாட்டை என்றாகிறது. அந்த ராஜபாட்டையை அகண்ட வீதி என்று இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். அந்த அகண்ட வீதி என்று சொல்லப்பட்டது முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு வழியாகவே 71,000 நாடிகள் பிரிந்து உடல் முழுவதும் சிறு சிறு பாதைகளாக சென்று சேர்ந்திருக்கின்றன. எல்லாம் சேர்ந்த அகண்ட வீதி என்பது முதுகுத்தண்டு. அந்த முதுகுத்தண்டு என்பதின் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் பரவுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த சக்தி என்பது சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தது. இதன் தொடக்கம் முடிவு என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க முடியாது. எல்லா இடத்திலும் உடல் முழுவதும் இந்த சக்தி பரவியிருக்கிறது. சூரியனின் கதிர்வீச்சு என்பது எல்லா பக்கங்களிலும் பரவியிருக்கிறது. அது கிழக்கில் மட்டும்தான் இருக்கிறது, மேற்கில் மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் சொல்லுவதற்கு நியாயமில்லை. அது எல்லா பக்கங்களிலும் தான் இருக்கிறது. வெளிச்சம் என்பது எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கிறது, 10 திசைகளிலும் பரவியிருக்கிறது. அதுபோல ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவ பிரகாசம் என்பது உடல் முழுவதும் பரவியிருக்கிறது. இதை குறிப்பிட்டு இந்த இடத்திலே தான் இருக்கிறது என்பதாக ஒருவரால் சொல்லவும் முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. இதைத்தான் இங்கே போகமாமணியுடைய இந்த பாடல் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. காணொட்டாது என்று சொல்லி சிவயோகி தானும் கருத்தூணி பறையளவு ஓடினாலும் பூனொட்டாய் பிறவி வரும் ஏதென்றாக்கால் பிறந்து வந்து புகுந்தாலும் சிவயோகியாவான். மானொட்டாய் பறையளவும் புரியட்டந்தான் வரைகடந்து வெளிப்பாளை அடுத்த காலம் ஆனொட்டா வெளிப்பாளை அகண்டம் என்று அணுகினால் திரும்பியே பிறக்கொட்டாதே. பிறவி என்பது இல்லாது போவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? வெளிப்பாள் என்று சொல்லக்கூடிய பிராணசக்தி வெளியிலே சென்று வியாபித்திருக்கக்கூடிய, நாம் ஆங்கிலத்தில் ஏற்கனவே புரிந்திருப்பது போன்றதான அவுட்டர் ஆரா, வெளி வியாபிப்பு. அந்த வெளிப்பாள் என்பதை அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஒளிப்பாளையும், அதை தாண்டி சரத்தின் உள்ளே செல்லும் போது நாம் அடையக்கூடிய வெளி ஒளிப்பாளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு விட்டவன் சிவயோகியாவான். இதை புரிந்து கொண்டு சரத்தின் உள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்த சக்தி வெளியே சென்று பலவாறாக வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டு சொல்முனை கதவம் திறந்து சரத்திற்குள்ளே எவன் ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ள பழகுகிறானோ அவன் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த உலக மாயையிலே இருந்து முற்றிலுமாக விடுபட்டு விடுகிறான். வரைகடந்து வெளிப்பாளை அடுத்த காலம் வெளிப்பாளை அகண்டம் என்று அணுகினால் திரும்பி பெறக்கொட்டாது. இந்த உலக மாயை பொய் என்பதை புரிந்து கொண்டு விட்டு உலக மாயையெல்லாம் சிருஷ்டித்துக் கொண்டிருப்பது என்னவோ மனமே, அந்த மனம்தான் அகங்காரம் என்கிற நிலையை எடுத்து உலகத்தோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உடல், உடல் சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள், இன்பங்கள், உடலின் வழியாக அடையக்கூடிய இந்த உலக காட்சிகள், இவை யாவுமே மாயை, பொய் என்பதை ஒரு உத்தம யோகி அனுபவத்தின் வாயிலாக புரிந்து கொண்டு விட்டான் என்றால் நிச்சயமாக அவன் யோகி என்று ஆகிறான். இதைத்தான் இந்த பாடல் வாயிலாக போகமாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.